ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த வாரம் நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்துருக்கோம். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்டில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த காலத்து பஜாஜ் வண்டியை அப்படி எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிபிக்கு பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் கான்செப்டாக சொல்லலாம். ஸோ அதை பார்க்க தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ இனிமேட்டு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம், ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய போட்டுகிட்டே இருந்தோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். எங்களோட பார்பிக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு புல்லட் வண்டியில் பார்த்திங்கன்னா வந்துட்டு சென்னையிலலாம் நிறையா பாண்டிச்சேரி சென்னை அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு புல்லட்டில் பார்த்தீங்கன்னா பிபிக்கு போடுவாங்க. நம்ம தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக வண்டியில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வெயிட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் போட சமயம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஆரம்பி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடையோட ஓனர் அண்ணன் இருக்காங்க, அந்த அண்ணன் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன உன் நேம் சொல்லுங்கண்ணா? என் நேம் சக்தி. நான் வந்து இங்கே எங்கள் ஏரியா நாங்கள் புஷ்பா நகரில் இருக்கிறோம். அப்புறம் இது வந்து நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இது நேம் நாங்கள் வந்து இது வந்து மொபைல் கிச்சன் மாதிரி ஆச்சு செட்டப், மூவபிளில் செட் பண்ணோம். அது மேக்னேஷன் ஃபுல்லாகவே மார்னிங் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடும். எல்லாமே 6 to 8 பண்ணி வீட்டில் ஃப்ரீசர்லாம் வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரீசரில் எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி மேக்னேட் பண்ணி அவன் பர்ச்சேஸ் ஃபுல்லாக பார்த்துக்குருவான். நான் ஃபுல்லாக மேக்னேஷன் ரெடி பண்ணுவேன். நான் இது பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிச்சிருக்கேன். ஸோ அதனால் ஓரளவுக்கு என் மெனு நாலேஜ் எல்லாமே இருக்குது. அப்புறம் என்னோடய சீனியர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மெனு எல்லாமே இது பண்ணி ஸோ ஒரு 3 months டைம் எடுத்துக்கிட்டோம் ஸ்டடி பண்ணி. மெனுக்கு ஒரு 1 month, அதுக்கப்புறம் அந்த பைக்கு வித்தியாசமாக பண்ணணும். ஸோ அதனால் நாங்கள் அந்த பைக்கு அது ஷெட்டாக் பைக்கு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு பண்ணி இது பண்ணியிருக்கோம். இது இப்படி சென்னையில் தான் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம தூத்துக்குடியில் எப்படி பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சு? இது எங்களுக்கு தான் எப்படி சொல்ல, கடையாக போட எல்லாமே எல்லா சைட்லையும் யோசிச்சு பார்த்தோம். எங்களுக்கு ஆனால் மூவபிளாக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போதைக்கு. ஸோ என்ன ஃப்யூச்சரில் ஃபுல் டைமாக பண்ணுற டெவலப்மெண்ட்டில் தான் இருக்கிறோம். ஷாப்பு திறந்து எவ்வளோ நாள்? ஷாப் திறந்து 1 month. 1 month ஆகும். இப்போ கஸ்டமர்லாம் எப்படி வந்து? கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ரெகுலர் கஸ்டமர்ஸாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. வந்து வருவாங்க டே ஒன் பெர் இது மந்த்லி வீக்லி 3 to 4 times வந்துடுவாங்க. ரெகுலராக வருவாங்க. வந்து அவங்க விங்ஸு அதிகமாக சாப்பிடுவாங்க. நம்மகிட்ட விங்ஸு நம்ம ரெட் ஃப்ளேவர் அதிகமாக ஓடும் நம்மகிட்ட. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிச்சாக ரொம்ப வித்தியாசமாக நாங்கள் எங்கேயும் ட்ரை பண்ணாத மாதிரி ஃப்ளேவர் சாப்பிட்ணுன்னு எதிர்பார்த்தாங்கன்னா நாங்கள் ஒயிட் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஒயிட் வந்து நீங்கள் எப்படி சொல்லனா உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்டார் ஹோட்டல்ஸில் தான் கிடைக்கும். ஸோ அதனால் அது வந்து நம்ம யாரும் அவ்வளோ நம்ம இங்கே அவ்வளோ பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்மகிட்ட ஒயிட்டு ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த கேஷ்யூ நட்டில் ஒன்று பண்ணுறீங்களா? அதாவது எப்படி மலாய் ஃப்ளேவரில் இருக்கும். அது வந்து 5-star ஹோட்டலில் மட்டும் தான், ஸ்டார் ஹோட்டல்ஸில் மட்டும் உங்களுக்கு ரேண்டமாக இருக்கும். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு கரெக்டாக சொல்லுங்கள். கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ஸ்கூல் சர்வீஸ் ரோடு நியர் வேம்பிடி எஸ்ஐகம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குது. இது 5 land பார்க்குன்னு சொல்லுவாங்க பின்னாடி, அது லேண்ட்மார்க் பார்த்துக்கலாம் உங்களுக்கு கரெக்டாக. நமக்கு ஓப்பனிங் டைம் வந்து ஒரு நாங்கள் இங்கே வந்து ஸ்பாட்டில் வந்து 7:00 வந்து வெயிட் வந்து எல்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சிடும். 7:00 to 7:05 7:15 to 7:20 உங்களுக்கு எல்லாமே ரெடியாக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் ஆர்டர் 7:15 கொடுக்க ஆரம்பி வந்து கெஸ்ட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ லாஸ்ட் ஆர்டர் நாங்கள் 10:15 to 10:20 அது வரைக்கும் இது பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதோட க்ளோஸ் பண்ணிக்கிடும். ஸோ அண்ணன் சொல்லியிருப்பாங்க இந்த ஷாப்பை பார்த்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம், அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. உங்கள் கடை பெருசாக வரும் கண்டிப்பாக. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெயின் டிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ஸோ என்னெல்லாம் வாங்கிடுவான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஸ்பைசி பிபிக்யூ, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா விங்ஸு, இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேஷு, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மின் ஃப்ளேவரு, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மஸ்டர்டு. ஸோ வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ஸே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ கேஷுலாம் நம்ம தூத்துக்குடியில் கிடையாது. ஸோ இவங்களோட தான் முதல் டைம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? ஸோ விங்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். விங்ஸ் பார்த்தீங்கன்னா முதல் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா போன்லெஸ் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் போன் இருக்குது, ஆனால் போன்லெஸ் தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா வெந்திருக்கு. ஸோ இது அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்றலாம்.
ஸோ அப்படியே லைட்டாக டிப் பண்ணிட்டு அப்படியே வெங்காயத்தை எடுத்து வச்சு இன்னும் அப்படியே வச்சு அது செமையாக இருக்குது. ஸோ ஹேவிட் அடிபோலி சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டைம் விங்ஸ் ட்ரை பண்ணுறேன், செமையாக இருக்குது. ஒரு ஹெவன்லி ஃபீல் பற்றி தான் கொடுக்குது, நல்லாவே பற்றினா இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா கேஷ்யூ. இதை பார்த்திங்கன்னா அப்படியே கேஷ்யூ நட்டை அப்படியே அரைச்சி பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இதுவுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜூஸ் நல்லா பார்த்திங்கன்னா இருக்குது, நல்லா வறுத்தெடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் இதே பார்த்திங்கன்னா மைனஸ் லிப் பண்ணி மேலே கொஞ்சம் வெங்காயத்தையும் வச்சு இதே வச்சு கொஞ்சம் சாப்பிடலாம். பார்க்கற போதே வேறு லெவலில் இருக்குது, சாப்பிடலாம். அடிபோல் சூப்பராக இருக்குது. இந்த சார் இறங்கும் போதே எப்போ எந்த எல்லா வீடியோ போதேன் சார் இறங்கும் போதே வேற லெவல் ஃபீல் தருது. அந்த கோக்னட்டு சாரி கேஷ்யூ நட்டு பார்த்தீங்கன்னா இருக்குல்ல அவ்வளோ ஃப்ளேவர் தெரில, ஆனால் இது பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட்டை அரைச்சி தான் பார்த்திங்கன்னா போட்டுருந்தாங்களாம். அப்படியே அரைச்சி நல்லா கட்டியாக பார்த்திங்கன்னா போட்டு தான் உள்ளுக்கு டிப் பண்ணி தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு பண்ணியிருக்காங்களாம். ஸோ சூப்பராக பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு மிக்ஸ்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்த பீச் போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மஸ்டர்ட் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ண போகிறோம். ஸோ கடுகு அப்படியே அரைச்சி பார்த்திங்கன்னா மசாலா மாதிரி நல்லா கட்டியாக பார்த்திங்கன்னா இவ்வளோ போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்காங்க. ஸோ இதையும் ட்ரை பண்ணிடலாம். இதுவுமே மைனஸ் போட்டு இப்படி தடவி சாப்பிடலாம், நல்லா டிப் பண்ணி எடுத்துருக்கு. வேற லெவல். ஸோ அந்த கடுகோட ஃப்ளேவருங்கிறதுல கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்குது, இனிப்பாகவும் இருக்குது, இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்குது. கடுகோட ஃப்ளேவர் லைட்டாக தெரியுது, முழுங்கினே தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஃபீல் தெரியுது, நல்லாவே பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மொஜிட்டோ பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம், ப்ளூபெரி ஃப்ளேவரு. ஸோ என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெமனு, அதுக்கப்புறம் வந்துட்டு புதினா இலை, அதுக்கப்புறம் அந்த எசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஊற்றிருக்காங்க. ஸோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே இருக்குது. ஸோ குடிச்சிடலாம். ஸோ நைட்டு தான் போய் வீட்டில் இருக்குது, அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஜில்லிங் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, குடிச்சிடலாம். வேற லெவல் சூப்பராக இருக்குது. அந்த லெமன் ஃப்ளேவரு, அந்த புதினா ஃப்ளேவரு எல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்குது, ஹெவன்லி ஃபீல் பார்த்தீங்கன்னா கொடுக்குது. ஸோ ஒன்று இங்கேயும் ட்ரை பண்ணாது, இங்கே ட்ரை பண்ண மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, நல்லாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. மொஜிட்டோவும் குடித்தோம், மொஜிட்டோ தான் எனக்கு வந்து 10 to 10 கொடுக்கலாம். ஸோ மித்த எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுக்கலாம். ஸோ நல்லாவே பார்த்திங்கன்னா இருந்துச்சு. மறக்காமல் கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அண்ணன் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் சொல்லியிருப்பாங்க, ஏபிசி ஸ்கூலில் அந்த ரோட்டில் தான் பார்த்திங்கன்னா இருக்குது கடை. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க.
அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஷார்ட்ஸாக மதியம் வந்துட்டு இருக்கோம். ஸோ கொஞ்ச நாள் வீடியோ போல் எதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்தாங்க, அதனால் கொஞ்சம் டெஸ்ட்டு மதியம் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் வீடியோ போட முடியல. ஸோ இனிமேட்டு கண்டிப்பாக வீடியோ வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.